பல்லவர்கள் பல்லவர்கள் காலத்துக்கு சென்று இதை பார்ப்போம். வாங்க, இன்னைக்கு பல்லவர்கள் காலத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். என்னோட பல்லவர் கண் கொண்டு இந்த படைப்பை பார்க்கலாம், பல்லவர் மன ஓட்டத்தில் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் தமிழ்குடிகளே. கட்டிடக்கலையும் அதை சார்ந்த வரலாறும் வரலாற்றை மறந்த கூட்டம் மகதிகளாகும். கட்டிடக்கலையும் அதை சார்ந்த வரலாறும் இந்த தொகுப்பில் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் மண்டகப்பட்டு, பல்லவர்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், தென்னிந்தியாவிலே முதல் குடைவரை கோயில், பல்லவர்களோட மண்டகப்பட்டு குடைவரை கோயிலில் இருக்கும். இதை கட்டியது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தென்னிந்தியாவின் முதல் குடைவரை கோயில். அப்போ பல்லவர்கள் முதல்ல கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பல்லவர்களை பத்தி பார்த்துருவோம். யார் இந்த பல்லவர்கள்? 50,000 ஆண்டுகள் பழமையான மொழி எங்கள் மொழி. உலகில் முதன் முதலில் தோன்றிய மூத்த குடி எங்கள் குடி. இந்த தமிழ் மக்களை பல மன்னர்கள் பல காலங்களில் ஆண்டிருக்கிறார்கள். நமக்கு சோடுகள் வந்து சங்க காலத்திலிருந்து தான் கிடைக்கிறது. சங்க காலம் தொட்டு சங்க காலத்துல மூவேந்தர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, சேரன் சோழன் பாண்டியன் அப்படின்னு. சங்க காலத்துல இருந்தவங்க முற்கால சோழர்கள், அதுக்கு பிறகு பிற்கால சோழர்கள். இந்த முற்கால சோழர்களுக்கும் பிற்கால சோழர்களுக்கும் நடுவுல ஒரு மன்னர்கள் ஆட்சி புரியறாங்க, அவர்கள் தான் பல்லவர்கள். கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை ஏறத்தாழ ஒரு 600 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட பெரும் கூட்டம் பல்லவர்கள். ஆரம்ப காலகட்டங்களில் சாதவாகனர்கள் கீழே சிற்றரசா இருந்திருக்காங்க. அவர்களோட வலிமை குன்றும் பொழுது, சாதவாகனர்களின் வலிமை குன்றும் பொழுது, தெற்கு ஆந்திராவிலிருந்து வட தமிழகம் புதுக்கோட்டை வரைக்கும் இந்த பெரும் நிலப்பரப்பின் மன்னர்களாக இவங்க இருந்திருக்காங்க. இது வந்து தொண்டை மண்டலம். தெற்கு ஆந்திராவிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கிற இந்த நிலப்பகுதியை ஆண்டவர்கள் பல்லவர்கள். பல்லவர்கள் கீழே சோழர்கள் சிற்றரசராக இருந்திருக்காங்க. சோழர்கள் சோழ அரசு தன்னோட பேரரசை எட்டுவதற்கு முன்பு சோழர்கள் பல்லவர்களின் சிற்றரசு. சோழ பேரரசுக்கு விதை போட்டவர்கள் முன்னோடிகள் பல்லவர்கள். பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் போர் நடக்கும் பொழுது சோழர்கள் பல்லவர்கள் பக்கம் இருந்து போர் புரிந்த வரலாறு அந்த திருப்புறம்பியம் போர்ல உண்டு. சோழர்கள் பேரரசுக்கு முன்னோடி விதை போட்டவர்கள் பல்லவர்கள். எப்படி சொல்றேன்னா, இவங்க வந்து பல்லவனுக்கு இந்த தேசம் முழுவதும் அந்த சோழ அரசர்கள் ராஜராஜ சோழன் பண்ண சாதனையே இந்த பல்லவர்கள் பண்ணணும், இந்த தேசம் முழுமையும் ஆளணுன்ற எண்ணம் உண்டு. எளிமையா, ரொம்ப எளிமையா சொல்றேன் புரிஞ்சுக்கிற மாதிரி. ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம், ராஜராஜன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இருக்கும். ராஜராஜன் உருவாக்கிய தஞ்சை பெரிய கோயில் நம்ம காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் மாதிரியே இருக்கும். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் மாமல்லபுரத்தில் இருக்கே மாமல்லன் கட்டிய தர்மராசன் தேர் அதே மாதிரியே இருக்கும். தர்மராசன் தேர் தான் மாவு, அந்த மாவு வச்சு அங்கே தோசை ஊற்றிட்டாங்க. அந்த தோசை தான் பெருசாக ஊற்றுறாங்க, வேற டிசைனாக ஊற்றுறாங்க, அதில் கொஞ்சம் மசாலா போட்டு எடுத்துன்னு போனாங்களே தவிர வேற கட்டுமான அமைப்பு அவங்க பின்பற்றலை. இவங்க தான் அந்த கட்டிடக்கலை ஒரு எளிமையான உதாரணம் தானே தவிர அவர்களோட கடற்படை ஆட்சி முறை எல்லாத்தையுமே சோழர்கள் அப்படியே அவங்க பின்பற்றியிருக்காங்க. பல்லவர்களை பார்த்து தான் பல்லவர்கள் கடற்படைக்கு ஒரு எளிமை சொல்கிறேன், தன்னோட யானைப்படையை கப்பலிலே தன்னோட யானைப்படையை கடல் தாண்டி கொண்டு போர் புரிகிற அளவுக்கு அவங்க வந்து பலம் மிக்கவா இருந்திருக்காங்க. மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சிபுரத்தை தலைநகராக ஆண்டு மாமல்லபுரத்திலிருந்து உலகம் முழுக்க வணிக தொடர்பு இவங்க வச்சிருந்திருக்காங்க நல்லாவே. எல்லாத்துக்குமே இவங்க தான் விதை. சரி, இந்த கோயிலை பத்தி பார்க்கலாம் வாங்க. பல்லவர்கள்ல இன்னும் போக போக நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், காஞ்சிபுரம் மாமல்லபுரத்துல. இப்ப இந்த கோவிலை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலை பத்தி பார்ப்போம். நம்ம இருக்கிற இடம் சாதாரண இடம் கிடையாது.
கட்டிடக்கலையில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கிய பல்லவர்களில் விதை போட்ட இடம் இது. கட்டிடக்கலையில் பெரும் பரிணாம வளர்ச்சி அடைய காரணமாக்கிய இடம் மண்டகப்பட்டு குடைவரை கோயில். இந்த கோவிலை பற்றி பார்ப்போங்க. கோவிலை ஏறி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு பிராகிருத மொழியில் இருக்கு. பல்லவர்கள் வந்தேரிகள், பல்லவர்கள் வடநாட்டிலிருந்து வந்தவர்கள், இலங்கையிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு பல பேர் பல கூற்ற சொல்லுவாங்க. இந்த பல்லவர்கள் தங்களோட வாழ்நாளில் ஒரு வரலாற்று பிழையே செய்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்த பல்லவர்களின் கனவு பெரும் கனவு, இந்த தேசம் முழுமையும் ஆள வேண்டும் என்று, முழுமைக்கும் தமிழை வச்சு ஆட்சி புரிய முடியாது அப்படின்னு. இப்போ எப்படி இங்கிலீஷ் இந்தி தமிழ்னு நம்ம வரைமுறை இருக்கோ அதே மாதிரி இந்த உலக இணைப்புக்காக பிராகிருதத்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த பிராகிருதத்தில் இங்கேயும் ஆட்சி வைக்கிறாங்க. இதுவே அவங்களுக்கு கடைசி ஒரு பிற்காலத்தில் நம்ம வந்து தமிழர்கள் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்ற எண்ணம் அவங்களுக்கு அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. அதை வச்சு இவங்க தமிழர்கள் கிடையாது அப்படின்னு நிறைய கட்டுக்கதைகளை கிளப்பி விட்டுருக்காங்க. இது வந்து பிராகிருத மொழியில் எழுதியிருக்காங்க. பிராகிருதம் அப்போ வந்து முதன்மை மொழியாக வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு பிறகு சமஸ்கிருதம், பிறகு தமிழ். தமிழுக்கு நிகராக இந்த இரண்டு மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதான் அவங்க பண்ண வரலாற்று பிழை. அது அவங்க செஞ்சதுக்கான காரணம் தான் இன்னைக்கு வந்து இங்கே திராவிட மாற்றமும் ஆரியர்களின் ஆதிக்கமும் அதிகமானதுக்கு இந்த பல்லவர்கள் தான் காரணம். ஆரியர்களின் கனவாய் பல்லவர்கள் தான். ஆரியர்களை உள்ள வெளியிலிருந்து உள்ள கூட்டு வந்தவங்க இந்த பல்லவர்கள் தான். இந்த பல்லவர்கள் தமிழர்கள், சுத்த தமிழர்கள்னு ஆய்வு சொல்கிறேன். வர்மன், சர்மன், ஷர்மா அப்படின்னு எப்படி பிராமண, சர்மான்றது பிராமணர்களின் குலப்பெயர். அவங்க வந்து இப்போ ரோஹித் சர்மா அதெல்லாம் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் பிராமணர்களின் குலப்பெயர். அந்த மாதிரி வர்மன்றது சத்திரியர்களின் குலப்பெயர். சத்திரியர்கள் சுத்த தமிழர்கள், சத்திரியர்களின் குலப்பெயர். இதை வந்து ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அக்னி புராணம் இதை தான் சொல்லுது. வடமொழியில் அமரகோசம் நிகண்டு அதுவும் இதையத்தான் தெளிவுபடுத்துது. வர்மன்றது இந்த சத்திரிய குலத்தின் ஒரு குலப்பெயர். அருண்மொழிவர்மன், சோழனோட இயற்பெயர் அருண்மொழிவர்மன். அவருக்கு புனைப்பெயர் பட்டப்பெயர் உண்டு, சத்திரிய சிகாமணி. அதே மாதிரி மாமல்லன், மாமல்லன் அவருக்கும் பட்டப்பெயர் சத்திரிய சிகாமணி அப்படின்னு உண்டு. ஆய்வுகள் கல்வெட்டுகள் கிடைக்கிறது. ஆக பல்லவர்கள் தமிழர்கள், அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். இந்த பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட புகழ புலவர்கள் வச்சு புகழ் பாடும் பழக்கத்தையும், கட்டியக்காரர்களை வைத்து தம்பட்டம் அடிக்கும் பழக்கத்தையும் இவங்க விரும்பலை. இவங்க எங்கேயுமே தன்னோட வரலாற்றை பதிவு பண்ணுறதுல கொஞ்சம் சுணக்கம் காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி முதன் முதலில் ஒரு கோவிலை கட்டிட்டு அதுக்கு சின்னதாக ஒரு கல்வெட்டு பாருங்கள், ரொம்ப அதில் பெரிய விஷயமும் இல்லை. இந்த கல்வெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். கல்வெட்டில் என்ன இருக்குன்னா, அது பிராகிருதத்தில் இருக்குது. நம்மளுக்கு பிராகிருதெல்லாம் தெரியாது, இங்கே கேட்டறிந்து சொல்கிறேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஏதுத்து மிஷ்டகம் மதுரம் மலோகம் மசுதம் விசித்திர சித்தனே நிர்மாமிதம் நிர்பேண பிரம்மம் ஈஸ்வரம் விஷ்ணு லட்சிதாயினம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். இந்த இடத்திற்கு அவர் வச்சிருக்கிற பேர் லட்சிதாயினம். என்ன சொல்லியிருக்காருன்னா, மரம் சுதை உலோகம் செங்கல் இல்லாத மெட்டீரியலை வச்சு இந்த கோவிலை கட்டியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக பிராகிருதத்தில் ஒரு கல்வெட்டு வச்சுட்டார். இவர் ஏன் பிராகிருதத்தில் வச்சு யாருன்றதுக்கு நான் காரணம் சொல்லியாச்சு. இவர் வந்து தேசம் முழுமையும் ஆள வேண்டும் அப்படின்னு. பார்த்திபன் கனவுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பார்த்திபன் கனவு வரி, அது மட்டும்தான் ரெண்டே வரி, ரெண்டு வார்த்தைகள் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம், பார்த்திபேந்திர பல்லவ வர்மனுக்கு பெரிய இந்த தேசம் ஒட்டுமொத்தையும் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரணுன்ற கனவு, அதான் பார்த்திபன் கனவு.